சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50வது வீடியோ இல்லை 100வது வீடியோ ஸ்பெஷல் தாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் நாம் அப்லோட் பண்ணுற ஒரு 50th வீடியோ தாங்க. யாராச்சும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம என்ன இன்றைக்கி பேச போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, அது ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல திரையரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைகள் பெண் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டருக்குள்ளே அவங்க படம் பார்க்க வந்து அனுமதிக்க மறுக்கப்படுது. இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 2023 டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்ந்த வசிச்சு வந்துட்டுருக்கோம். இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து புக்ஸில் மெயின் பேஜில் வந்து தீண்டாமல் ஒரு பாவச்செயல், தீண்டாமல் ஒரு பெருங்கட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இன்னும் இல்லைங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் மனசில் இருக்கிற ஒரு கருத்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டி சைடில் கேஸ்ட் வந்து அதிகமாக பார்ப்பாங்க, சாரி சிட்டி சைடில் கேஸ்ட் அதிகமாக பார்க்க மாட்டாங்க, வில்லேஜ் சைடு தான் கேஸ்ட் அதிகமாக பார்ப்பாங்கன்ற ஒரு கருத்து வந்து பரவி வருது. அந்த கருத்து உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவத்தை மூலமாக நாம் புரிஞ்சிக்கலாம். சென்னையில் ரோகிணி திரையரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் இருந்தும் அவங்களுக்கு படம் பார்க்க அனுமதி மறுக்கப்படுது. இது எதனாலன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அந்த சமூகத்தைச் சேர்ந்தவங்க எந்த ஒரு ரீசனால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்க்க அனுமதி மறுக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம நியூஸை பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு நார்மலாக தான் தெரியுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அது அவங்களுக்காக நடக்கும்போது தான் அதோடய வழி என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். அதே தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வரேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவிக்கோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கான அனுமதி வந்து மறுக்கப்படுதுன்னா அவங்க அதுக்கான காரணம் வந்து உங்களோட கேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி வெக்ஸ் ஆவீங்க? அதே நிலம தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் நம்ம இந்த ஜாதி, அவங்க வந்து அந்த ஜாதி, இவங்க வந்து வேறு வேறுன்னு சொல்லிட்டு பிறக்கிறதில்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே ரத்தம் தான் அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற ஒரே உணர்வு தான் அவங்களுக்கும் இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற அதே சாப்பிட தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்போ எதுக்கு நம்ம வந்து ஜாதின்ற ஒரு பிரிவினை தூக்கி அவங்கள வந்து பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் புரியல. இவங்க எதனால் அனுமதி மறுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பு ரசிகரோ இல்லை பார்த்திங்கன்னா வந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜு கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க தானாக முன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10தலை படத்துக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்க்க உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தியேட்டரில் டிக்கெட் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள உள்ள அனுமதிக்கப்பட மறுத்துட்டாங்க. என்ன காரணம் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏன் உள்ள அனுமதி மறுக்கப்படுறான்னு சொல்லிட்டு அது காரணம் கேட்டால் அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க உள்ளே போனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து பிச்சை எடுப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பான் பிராக் போட்டு துப்புவாங்க, சீட்டு மேலே சாய்வாங்க. ஏங்க சீட்டு வைக்கிறதே வந்து சாஞ்சி ஒரு மூவியை வந்து ரசித்து பார்க்குறது தான். ஒரு கலையை ரசிக்கிறதுக்கு எதுக்கு நாம் சீட்டு மேலே உக்காரக்கூடாது, அது மேலே உக்காரக்கூடாது, இந்த ஜாதி வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து கட்டளை போடுறோம்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் புரியலை. அவங்கக்கிட்ட டிக்கெட் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கான அனுமதி வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுக்கப்படுது. அவங்க போய் கேட்குறாங்க, எங்கக்கிட்ட தான் டிக்கெட் இருக்குல்ல, எங்களை படம் பார்க்க வந்து உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அவங்கள வந்து வெளியே அடித்து துரத்த ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்துருந்த ஒரு யூடியூபர், அந்த தியேட்டருக்கு மூவி ரிவ்யூ எடுக்க வந்த ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட டிக்கெட் இருக்குல்ல, ஏன் அவங்களை உள்ள மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விலகி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அங்கே இருந்த ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணேன், இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி அந்த தியேட்டரோட மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு
தியேட்டருக்குள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு பாப்கார்ன் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அது ஒரு ஃபோட்டோ எடுத்து ரோகிணி தியேட்டரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பக்கமும் பொங்கி எழுது. இதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த தியேட்டர் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெள்ள அறிக்கை மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் வெள்ள அறிக்கை மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூபிஐ திரைப்படம், அதாவது யூபிஐ திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கான அனுமதி வந்து மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏங்க இதுக்கான ப்ராப்பர் அர்த்தமே உங்களுக்கு தெரியலீங்களாங்க. ஏன்னா less than 18 பார்க்கக்கூடாது. யூபிஐஏ குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? யூபிஐஏ அவங்களோட பேரண்ட்ஸ் கைடன்ஸோட குழந்தைங்க வந்து தியேட்டரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இதே வந்து ஒரு ரஜினிகாந்த் பையனோ இல்லை ஒரு ரஜினிகாந்தோட பேர பசங்களோ, தனுஷோட பசங்களோ, ஒரு விஜயோட பசங்களோ இல்லை விஜயகாந்தோட பசங்களோ யாரோ வந்து ஒரு பிரபலமானவங்களோட பசங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான அனுமதி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல மறுக்கப்படலாம்ல. ஏன் அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க, இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த இடத்துல கேஸ்ட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கப்படுது இல்லை, அதுதான் நான் கிட்ட சொல்ல வரேன். இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய இஷ்யூவாக கோயம்பேடு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி மேலே ரெண்டு பதிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இருந்தும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி என்ன யூஸ்? இவங்களுக்கு அவங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுது, அவங்க வசிக்கப்படுறாங்க, அவங்க கேவலப்படுறாங்க. இந்த பெரிய கேஷ் இஷ்யூவாக வந்து ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நரிக்குறவ சமூகமே ஒடுக்கப்படுது. அப்படி இருந்தும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கான மரியாதை வந்து நாங்கள் கொடுத்தேங்க, உள்ளே உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டால் அதில் என்ன யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே போயிருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.